தமிழகத்தில் எங்கு திரும்பினாலும் ஸ்டாலினுக்கு வெற்றி உறுதி என்று சமூக வலைதளங்களிலும் மக்கள் குரலிலும் அதிமுக தொண்டர்களும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எடப்பாடியார் அமைதியாக வந்து ஆட்சியை செய்து கொண்டு மாவட்ட வாரியாக பிரச்சாரங்கள் மேற்கொண்டாலுமே கூட இந்த குக்குரலை எப்படி அடக்குவது என்பதற்காக மூன்று பலமான திட்டங்களை எடப்பாடி வகுத்திருக்கிறார். அது சுனில் போட்டு கொடுத்த திட்டம் தான். முதல் திட்டம் வரும் பொங்கல் அப்ப மக்களுக்கு 2000 ரூபாய் அன்பளிப்பாகவும் மழை வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாயும் பண முடிப்பை கொடுக்க தயாராக இருக்கிறார். இரண்டாவது திமுக கூட்டணியை உடைக்கும் வேலையை அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் மூன்றாவது அணி காங்கிரஸ் தலைமையில் ஒன்றமைக்க வேண்டும் என்று விளையாடிக் கொண்டிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக போட்டு வைத்திருக்கும் வலை திட்டம் தான் திமுகவில் ஐபேக் எடுத்து கொடுத்திருக்கும் 5 நபர்கள் வேட்பாளர் லிஸ்டில் இல்லாதவர்களை எல்லாம் முன்னாள் பின்னாள் எம்எல்ஏக்கள் அவர்களை எல்லாம் திமுகவின் போட்டி வேட்பாளராக களமிறக்க 234 தொகுதிகளுக்கும் போட்டி வேட்பாளரை திமுகவிலிருந்து தேர்வு செய்யும் வேலையை ரகசியமாக எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் எடப்பாடி வகுத்து செயல்படுத்தினாலும் கூட இதை அறியாதவர் அல்ல ஸ்டாலின். அதை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று அவரும் இவரும் போட்டி போட்டுக்கொண்டு திரைமுறை வேலைகளை என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இன்று விரிவாக பார்க்கலாம். அதை வைத்துதான் இன்று ஸ்டாலினின் வெற்றியை தடுக்க எடப்பாடி போட்டு வைத்திருக்கும் பலே திட்டம் என்ற தலைப்பில் இன்று விரிவாக காணவிருக்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக மற்றும் அதிமுக பல திட்டங்களை ரகசியமாக திட்டமிட்டு அரங்கேற்றி வருகிறது. அதில் திமுக ஒருபடி மேலாக சென்று அதிகாரபூர்வமாக ஐபேக் நிறுவனத்தை அறிவித்து அதனுடன் பயணித்து தனது முதல்கட்ட பிரச்சாரத்தை முடித்து இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. செல்லும் இடமெல்லாம் பார்க்கும் இடமெல்லாம் திமுகவின் வெற்றி என்பது உறுதி என்று சமூக வலைதளங்களாகட்டும் அதிமுகவினருமே கூறி வருகிறார்கள். ஆனால் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தாலுமே கூட எடப்பாடி தனது ஆளுமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓபிஎஸ்ஸிடமிருந்து கட்சியை தலைமை பொறுப்பை பெறுவதில் முக்கிய பங்காற்றி அதில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் என்பதை சாதித்து காட்டிவிட்டார். அதன் பின்பும் மாவட்ட வாரியாக ஆய்வு நிகழ்ச்சிகளை மட்டுமே எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார். எந்த வகையிலும் எடப்பாடியை தவிர்த்து யாரும் களத்திற்கு தயாராகவில்லை. திமுகவில் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்று கூறி 20 தலைவர்கள் ரவுண்டு கட்டி இருக்கிறார்கள். இவ்வளவு திமுக செய்து கொண்டிருந்தாலுமே கூட தொடர்ந்து உளவுத்துறையின் தகவல்கள் எல்லாம் திமுகவுக்கு சாதகமாக வந்தாலுமே கூட எடப்பாடி ஏன் அமைதி காக்கிறார் என்று பார்த்தால் எடப்பாடி தமிழக மக்களை எப்படி டீல் செய்வது என்று நன்கு அறிந்தவராகவும் கை தேர்ந்தவராகவும் தான் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறார். ஏனென்றால் மத்திய பாஜக அரசியே திட்டமிட்டு தன் வலைக்குள் விழச் செய்தவர் தான் எடப்பாடி. எடப்பாடிக்கு இருக்கும் பிரச்சனைகள் என்னவென்றால் முதலில் கட்சியை தன் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அது முடியாவிட்டாலுமே கூட முதல்வர் வேட்பாளர் தான் தான் என்பதை அறிவிக்க செய்து ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் தன் கைப்பிடிக்குள் வைத்து கொண்டு விட்டார். ஏன் தென் தமிழகத்தில் இருக்கும் அமைச்சர்களே எடப்பாடி பின்னால் வர துவங்கிவிட்டனர். ஓபிஎஸ் செல்லாக்காசாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் இரண்டாம் நிலையில் இருந்தால் போதும் என்று காப்பாற்றிக் கொள்கிறார். ஓபிஎஸ்ஸின் நிலை ரஜினியினுடன் கூட்டணி அமைப்போம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அது அவரது சொந்த அறிவிப்பு என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகிறார். இதுதான் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸின் நிலை. அதற்கு எந்த விதமான எதிர்ப்போ மறுப்போ ஓபிஎஸ் தெரிவிக்கவில்லை. ஆனால் எடப்பாடி ஒட்டுமொத்தமாக கட்சியையும் ஆட்சியையும் தன் கைக்குள் கொண்டு வந்துவிட்டார். திமுகவின் இந்த அபரிதமான பிரச்சாரங்களையும் உளவுத்துறையால் மக்களிடம் வரும் செல்வாக்குகளை எல்லாம் அறிந்தும் எடப்பாடி அமைதியாக இருப்பதற்கு 3 வலைத்திட்டங்களை திட்டமிட்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு எப்படி ஐபேக் நிறுவனம் திட்டமிட்டு கொடுக்கிறதோ அதே போன்று அதிமுகவுக்கு, அதுவும் எடப்பாடி வகைராவுக்கு, சுனில் அதாவது இவ்வளவு காலம் முக ஸ்டாலினுக்கு வியூக வகுப்பாளராக இருந்த சுனில் தலைமையில் ஒரு டீம் ரகசியமாக பணியாற்றி கொண்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் உளவுத்துறை அதிகாரி ஒருவர் மற்றும் முதலமைச்சரின் மகன் மூவரும் இணைந்து எஸ்எம்எஸ் என்னும் ஒரு குழுவின் மூலமாக அதை அரங்கேற்றி வருகிறார்கள். அதில் அவர்கள் போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் 3 என்னென்னவென்று பார்த்தால் முதலில் மக்களை சந்திக்க வேண்டும். அதுவும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மக்களை கவனிக்க வேண்டும். அதற்காக
வரும் பொங்கலுக்கு அனைத்து ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கும் ரூபாய் 2000 வழங்க எடப்பாடி தயாராக இருக்கிறார். அரசு பணத்தை எடுத்து தன் பணமாக மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். முதலில் என்னதான் எதிர்க்கட்சி கூவி கூவி கத்தி கொண்டிருந்தாலும் மக்களுக்கு பணம் செல்வதை எதிர்த்து பேசினால் மக்களிடம் எதிர்ப்பலைகள் தான் வரும் என்பதால் எதிர்க்கட்சிகள் அமைதியாகிவிடும் என்று நன்கு அறிந்து வைத்திருந்துதான் எடப்பாடி பொங்கலுக்கு கை நிறைய 2000 ரூபாய் நோட்டை ரேஷன் கார்டிற்கு ஒருவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அதிகப்படியாக சேர்த்து அவர்கள் லிஸ்ட்டை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கூறிக்கொண்டு வருவது போல் 5000 ரூபாயை வழங்க தயாராக இருக்கிறார்கள். இதற்கு முன் ஏற்பட்ட புயல் நிர்வாகத்துக்கும் சேர்த்தே கொடுக்க தயாராக இருக்கிறார். மக்களை பணமழையில் வீழ்த்த தயாராகிவிட்டார். இது முதல் திட்டம். இது எல்லாராலும் கணிக்கப்பட்ட ஒன்றுதான். இதற்கு அடுத்தபடியாக அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுக அல்லோலகல்லோலப்பட்டு 2, 3, 4 பிரிந்து திசைக்கு ஒரு வழியாக கிடக்கிறது. இதிலும் இப்பொழுது ஒரு வகையாக ஒன்றிணைந்து விட்டார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஜனவரி 27 அன்று அம்மையார் சசிகலா வருகைக்கு பின் அமைதியாக இருக்கும் டிடிவி விஸ்வரூபம் எடுப்பாரா? சசிகலாவின் விஸ்வரூபம் எந்த வகையில் இருக்கப் போகிறது என்பதெல்லாம் திட்டமிட்டு சசிகலா வந்தாலும் அவர் பின்னால் யார் யாரெல்லாம் செல்வார்கள் என்பதையெல்லாம் நன்கு கணித்து வைத்து கொண்டு எடப்பாடி தற்பொழுது திமுக கூட்டணியில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தலாம், திமுகவுக்குள் என்னென்ன சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்று எல்லாம் கணித்து திமுக கூட்டணியை உடைத்து 3வது அணி, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியை போட்டியிட வைத்து திமுக 1% வாக்கு வித்தியாசத்தில்தான் ஆட்சியை பறிகொடுத்தது. அதேபோன்று காங்கிரஸை தலைமையிலான ஒரு கூட்டணி வடிவமைக்கும் வேலையை திரைமறைவில் உளவுத்துறையின் மூலமாக எடப்பாடி அமைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அந்த கட்சிக்கு மற்றும் அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பவர்களுக்கு தேவையான பண செலவையும் 1 பெரிய அமைச்சர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இது ஒரு அஜெண்டாவாக இருந்தாலும் கூட திமுகவின் கூட்டணியை உடைப்பது என்பது முடியாமல் போனால், ஏனென்றால் அதிமுகவில் அடுத்த தலைவர் யார் என்பதை எம்ஜிஆரும் அறிவிக்கவில்லை, ஜெயலலிதாவும் அறிவிக்கவில்லை, தானாக வந்துவிட்டார்கள். அது நிலையாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் திமுகவில் கலைஞர் மு கருணாநிதி இருந்தபோது இருந்து திட்டமிட்டு அடுத்த தலைமுறைக்கு தலைவர் முக ஸ்டாலின் தான் என்பதை மு கருணாநிதி திட்டமிட்டு வகுத்ததின் விளைவு ஒட்டுமொத்த கட்சியும் மு க ஸ்டாலின் கையில் வந்துவிட்டது. அதைவிட தனது அரசியல் ஆளுமையால் கூட்டணிகளை நன்கு திட்டமிட்டு வடிவமைத்து செல்கிறார். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி உடைக்க முடியாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அடுத்த ஒரு திட்டம், அதாவது திமுகவில் இப்பொழுது வேட்பாளர் தேர்வு ஐபேக் மூலம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தொகுதிக்கு 5 நபர்களை தேர்வு செய்து தலைமையிடம் கொடுக்கும் பணியில் இருக்கிறார்கள். அப்படி 5 பேர் யார் யார் என்பதையெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் மூலம் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் அனைவரும் அறிந்து கொண்டு விட்டார்கள். ஐபேக் மாவட்ட செயலாளர்கள் தலைமை, இது 3 நடுவில் தான் இந்த வேட்பாளர் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 5 பேர் லிஸ்டில் பெயர் இல்லாதவர்கள், அதாவது ஒன்றிய செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அல்லது இந்நாள் எம்எல்ஏக்கள், இவர்களையெல்லாம் கண்டெடுத்து இந்த முறை வேட்பாளர் ஆகவில்லை என்றால் என்னாலும் திமுகவில் வாய்ப்பே இல்லை என்பதை முடிவு செய்து கொண்டு தங்களது அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்துரைத்து முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுகவை சேர்ந்தவர்களையும் இந்நாள் எம்எல்ஏக்களையும் வாய்ப்பு கிடைக்காத ஒன்றிய செயலாளர்கள் பலம் பொருந்திய அல்லது ஆளுமை மிக்கவர்களையெல்லாம் தேர்வு செய்து ஒவ்வொரு தொகுதியிலும் திமுகவுக்கு போட்டி வேட்பாளரை போட்டியிட செய்ய வேண்டும் என்று எடப்பாடி திட்டமிட்டு இருக்கிறார். அதற்கான தேர்வுகள் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எடப்பாடி தனது அதிமுகவுக்கான வேட்பாளர் தேர்வை இன்னும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திமுகவில் போட்டி வேட்பாளருக்கான தேர்வை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திட்டத்தை சுனில் கொடுத்தவுடன் எடப்பாடிக்கும் இது பிடித்திருந்தது, முக்கியமான அமைச்சர்களும் பசையுள்ள அமைச்சர்களுக்கும் இது ரொம்ப பிடித்திருந்தது. இந்த திட்டம் நல்ல திட்டம், அதனால் நீங்கள் வேட்பாளரை மட்டும் யார் என்று கொடுத்து விடுங்கள்,
அவர்களுக்கு உண்டான அனைத்து செலவுகளையும் திமுகவின் சார்பில் போட்டி வேட்பாளராக போட்டியிடுபவர்கள் நாமினேஷன் மட்டும் தாக்கல் செய்ய சொல்லுங்கள். அதன் பின்பு அவர்களுக்கு என்ன செலவு வேண்டாலும் நாம் செய்யலாம். அவர்கள் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் சார்ந்த சமுதாய மக்களையே மட்டும் சார்ந்தும் அவர் சார்ந்த ஊரை மட்டும் பேசி 2000 முதல் 5000 வாக்குகள் பிரித்தாலே போதும். ஒவ்வொரு தொகுதியிலும் திமுகவின் வாக்கு 2000 முதல் 5000 வாக்குகளை பிரித்தால் அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று கணித்து இதற்கு அனைத்து அமைச்சர் பெருமக்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வேலையில்தான் இப்பொழுது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் அவரது வியூக குழு சுனில் தலைமையிலானவர்களும் திட்டமிட்டு இறங்கியிருக்கிறார்கள். அதை பெருமளவு முடித்து விட்டார்கள். அதற்கான செலவுகளை 3 பெரிய அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது சாத்தியமா திமுகவில் என்று பார்த்தால், திமுகவில் இப்பொழுது ஸ்டாலின் தலைமை ஏற்றவுடன் ஸ்டாலின் தலைமையும் அவருக்கு நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் பதவிக்கு வர முடியும். அதுவுமில்லாமல் 1 மாவட்டங்களை எல்லாம் பிரித்து 3-3 ஆக்கி பல கோஷ்டிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவரெல்லாம் எனக்கு மாவட்ட செயலாளர்களா, இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் ஒருவர் கூறிக்கொண்டே இருந்தாலுமே கூட, கட்சியை திறம்பட ஸ்டாலின் கட்டமைப்பதில் இந்த மாவட்ட செயலாளர் பிரிப்பு திமுகவுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது. இருந்தாலும் ஆங்காங்கே கோஷ்டி தகராறுகளும் போட்டியாளர்களும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அது எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து விட்டது. அதிலும் வரும் தேர்தலில் திமுகவுக்கு வாய்ப்பு இருப்பது நன்கு தெரிந்து கொண்ட திமுகவினர், இப்பொழுதும் நாம் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் நமது அரசியல் எதிர்காலமே வீணாகிவிடும் என்பதற்காக அதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டனர் என்றுதான் தெரிகிறது. அதை வைத்துதான் ஐபே குழுவில் இல்லாதவர்களை எல்லாம் இப்பொழுது வெகுண்டெழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் திமுகவுக்கு எதிராக மடைமாற்றம் செய்யும் வேலையில் அதிமுக ஈடுபட்டிருக்கிறது. இதை திமுகவுக்கு தெரியாதா என்று பார்த்தால், அதிமுக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு மூவுமே ஸ்டாலினுக்கு தெரிந்து தான் நடக்கிறது. ஏன், என்ன முடிவெடுப்பார்கள் என்பதே ஸ்டாலினுக்கு தெரிந்த பின்பு தான் இவர்கள் முடிவை எடுக்கிறார்கள் என்று தான் தெரியும். அது ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றப்படும் சட்டமாக இருந்தாலும், கட்சியில் எடுக்கப்படும் முடிவுகளாக இருந்தாலும், இதை தவிடுபடியாக்க வேண்டிய வேலையில்தான் இப்பொழுது ஐபேக்கும் ஸ்டாலினும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதற்கு முன்னோட்டமாகத்தான் கடந்த முறை சேலத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த பொழுது ஸ்டாலினிடம் அந்த மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இதுவரை கடந்த 10 ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் இருந்த ஈரோடு சேர்ந்த முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த NKKP ராஜா அவர்களை, அவர்களது தாயாரின் மறைவுக்காக அஞ்சலி செலுத்த ஸ்டாலின் நேரடியாக செல்கிறார். 10 ஆண்டு காலம் முகத்திலேயே முழிக்காமல் இருந்த NKKP ராஜாவை மீண்டும் பழைய நிலையில் கூடி பேசுகிறார் ஸ்டாலின். அதுக்காடு முடிந்தது அல்ல, அதைத் தொடர்ந்து நேரடியாக சேலத்திற்கு வருகிறார். சேலத்தில் அரசியல் வாழ்க்கையில் யாரை எதிர்த்து இருந்தாரோ, கலைஞர் கருணாநிதி இருந்தவரை, சேலத்தில் கலைஞர் கருணாநிதியின் டீமாக வீரபாண்டியார் இருந்தார். வீரபாண்டியாருக்கு எதிராக ஒரு டீமை, ஸ்டாலின் அணியை அப்பொழுதிருந்தே வீரபாண்டியரை எதிர்த்து கட்டமைத்து கொண்டிருந்த ஸ்டாலின், வீரபாண்டியார் மறைவுக்கு பின்பு கட்சியை தூள் தூளாக்கி வீரபாண்டியார் குடும்பத்திற்கு எந்த பதவியும் இல்லாமல் பார்த்து கொண்டு அந்த குடும்பத்தை அழித்து விடலாம் என்றெல்லாம் நினைத்திருந்ததாக தான் தகவல்கள் வந்தது. ஆனால் தேர்தல் சமயத்தில் இது சிக்கலாகிவிடும். ஒருவேளை அழகிரி கட்சி ஆரம்பித்தாலோ அல்லது வேறேனும் போட்டி வேட்பாளராக வீரபாண்டியார் குடும்பத்தில் இருந்தோ NKKP ராஜா அவர்கள் சைடில் இருந்தோ போட்டியிட்டால் கொங்கு மண்டலத்தில் பெரிய இழப்புகள் சந்திக்க நேரிடும். ஏனென்றால் வீரபாண்டியார் ஸ்டாலினுக்கு ஆகாமல் இருக்கலாமையுடைய ஒரு உண்மையான கட்சி தலைவர் என்றால் அது வீரபாண்டியார் தான் என்பதை சேலம் மக்களும் மறக்க முடியாது. திமுக வரலாற்றிலும் வீரபாண்டியாரை அழிக்க முடியாது என்பதெல்லாம் நன்கு அறிந்து வைத்திருந்தும் ஸ்டாலின் நேரடியாக ஈரோட்டிலிருந்து சேலம் வந்தவர். சேலத்தில் வீரபாண்டியார் குடும்பத்தினரை சந்தித்து வீரபாண்டியாருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு போராட்டக் களத்திற்கு செல்கிறார். இதெல்லாம் இவ்வளவு காலம் ஸ்டாலின் செய்யாததில் இப்பொழுது ஏற்பட்ட மாற்றம். அதைவிட ஒரு பெரிய மாற்றமாக அடுத்த நாள் காலையில் விவசாயிகளுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டத்தை சேலத்தில் நடத்தினார் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் நடத்திய கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு தான் இதுவரை ஸ்டாலின் பேசாத பேச்சு. அதாவது, நான் சேலத்திற்கு வந்திருக்கிறேன், இது எடப்பாடியார் மண்ணின் மைந்தர் என்றெல்லாம் அதிமுக கூறுகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், இது வீரபாண்டியார் மண், வீரம் விளைஞ்ச மண் என்று ஸ்டாலின் வாயால் வீரபாண்டியாரை புகழாரம் செய்ததை ரசித்த மக்கள், அங்கிருந்த தொண்டர்கள் ஆரவாரம் நிற்கவே
பத்து நிமிடமானது. அதிலும் எந்த விதமான மாவட்ட செயலாளர் மற்றும் எந்த பொறுப்பிலும் இல்லாத வீரபாண்டியாரின் மகன் வீரபாண்டி ராஜா ஐபேக் திட்டமிட்டபடி திமுக தலைவரின் வரிசையில் மேடையில் இருக்கிறார். இதெல்லாம் திமுகவில் ஸ்டாலினிடம் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் இங்கு எப்படி NKKP ராஜா வீரபாண்டியரை எல்லாம் இப்பொழுது தூக்கி பிடிக்கிறாரோ, அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்துகிறார்களோ, மாநிலம் முழுவதும் உள்ள அதிருப்தியாளர்களை, அங்கு முல்லைவேந்தன், மூக்க அழகிரி, தென்மண்டலத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் இப்பொழுது அரவணைக்கும் பணியில் திமுக ஈடுபட்டிருக்கிறது. பார்க்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் எடப்பாடி பணபலத்தால் திமுக கூட்டணியை உடைக்கப் போகிறாரா, அல்லது திமுகவில் இருக்கும் அதிருப்தியாளர்களை எல்லாம் வைத்து போட்டி வேட்பாளரை களத்தில் இறக்கப் போகிறாரா, அல்லது இவர்களின் திட்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி பாராளுமன்ற தேர்தலில் பெற்றது போன்ற ஒரு வெற்றியை முக ஸ்டாலின் பெறப்போகிறாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆக மொத்தம் இவர்களுக்குள் போட்டி போடும் போட்டியில் பொங்கல் மக்களுக்கு பணப்பொங்கலாக இருக்கப் போகிறது. 2000 ரூபாய் நோட்டுகளும் 5000 ரூபாயும் மக்களிடம் தாராளமாக புழங்கப் போகிறது. வரும் பொங்கல் முதல் தேர்தல் திருவிழா தமிழகத்தில் துவங்கவிருக்கிறது. பார்க்கலாம், இந்த பணத்தினாலும் மக்கள் செல்வாக்கினாலும் யாரெல்லாம் வெல்லப்போகிறார்கள், புதியதாக வருபவர்களுக்கு என்ன களம் தமிழகத்தில் கிடைக்கப் போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். வாருங்கள்.